ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிஎம் டிசைன். பிசிஎம் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்ல கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருப்பேன், பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு. பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெமேட்டிக் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்கலாம். பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஸ்கெமேட்டிக் டயக்ராமை எப்படி ஒரு பிசிபி லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஜெப்பர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் பார்க்கலாம். அதனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள. பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இசிஇடிஏ. இந்த சாஃப்ட்வேரில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசிபி டிசைன் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிரைவில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வரனால உங்களுக்கு இன்னும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இசிஇடிஏ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே குயிக் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இல்லாட்டி ட்ரை ப்ரோ எடிஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ்னா இருந்தால் விண்டோஸ், இல்லாட்டி லினக்ஸ் இருந்தால் லினக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நியூ ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டோட நேம் வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்னு கொடுத்துறேன். பேசிக்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ட்ரா பண்ணுற லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த ஷீட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ ஃபோர் ஷீட் சைஸ் இருக்கும். இந்த ஷீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் ஒன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டோட பேர் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக் லைட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் ஆயிடும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு கொடுத்துருப்பாங்க. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பெனி கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் வந்து கொடுத்துட்றேன், சிஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நேம் சேஞ்ச் ஆயிரும். அப்புறமா டேட்டு அப்புறம் ட்ரான் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல்லேருந்து பார்க்கலாம். ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நியூ இருக்கும், நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனா நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக், இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக்கோட ஸ்க்ரீன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிபி, பிசிபி ட்ரா பண்ணுறதா இருந்தால் பிசிபி பண்ணிக்கலாம். மெயினாக ஸ்கிமேட்டிக் ட்ரா பண்ணக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிசிபி போக முடியும். அப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு ஜேபிஜி ஃபைலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் ட்ராப் பண்ணக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடிட் குள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட் காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காம்போனன்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்குள்ளே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறமா ஃபார்மேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காம்போனெண்ட்டை லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அலைன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்குள்ள போகும். மெயினாக இங்கே நம்ம கிளிக் பண்ண மாட்டோம், நம்ம ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் நல்ல ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதனால் நம்ம அப்படி பண்ணிக்குவோம். இல்லாட்டி ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, அந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வியூவில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் பண்ணணும்னா ஜூம் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபிட் டு விண்டோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா தீம் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரிஜினல் தீமில் இருக்குது, ஒயிட் ஆன் பிளாக்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தீம் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த தீம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு காமிக்கும், கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமிக்கும். நம்ம ஸ்கிமேட்டிக் ட்ரா பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு டேரெக்டாக பிசிபி லேஅவுட்குள்ளே போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிமேட்டிக் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட். கீழே பார்த்தீங்கன்னா டிசைன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்ப்ளன்ஸ் எத்தனை எடுத்துருக்கீங்க, அப்புறம் கனெக்ஷன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும். இங்கே வந்து சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். வெரிஃபை பண்ணி உங்களுக்கு எரர் காமிச்சிட்டுன்னா இங்கே வந்து எரர் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா காமன் லைப்ரரி. இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் காம்ப்ளன்ஸ் வந்து இங்கே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா விசிசி கிரவுண்டுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் காம்ப்ளன்ஸ் இருக்கும். அடுத்து உங்களுக்கு வேறு காம்ப்ளன்ஸ் ஏதாச்சும் வேணும், ஐசி அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லைப்ரரியில் வந்து நீங்கள் வந்து காம்ப்ளன்ஸ் பேர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி பார்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஒரு காம்ப்ளன்ட்டுக்கு ஒரு பார்ட் நம்பர் இருக்கும், அந்த பார்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எனக்கு ஒரு சுவிச் வந்து தேவைப்படுது, அதனால் நான் சுவிச்சுன் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சுவிச் வரும், நிறையா கம்பெனிஸ்காரங்க வந்து சுவிச் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவிச் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி சுவிச் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பிசிபி டிசைன் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணுறது வந்து த்ரூ ஹோல் வந்து ஈஸியாக இருக்கும். எஸ்எம்டியாக இருந்தாலும் எஸ்எம்டி காம்ப்ளன்ஸ் வாங்கினாலும் பார்க்க காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வெளியே கம்பெனியில் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேசிக் லைட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். எனக்கு அப்போ ஒரு ரெசிஸ்டர் வந்து தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டர்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்படின்னு வெறும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியோடது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 0.3 யூஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல்டோடது. நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ எப்படி செக் பண்ணணும்,
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு ரெசிஸ்டர் எடுத்துட்டேன், எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் பண்ணுறேன். இந்த ரெசிஸ்டர் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டர் போதும், இன்னொரு ரெசிஸ்டர் வேணாம்னு சொன்னீங்கன்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் வந்து போயிடும். இன்னொரு ரெசிஸ்டர் வந்து யூஎஸ் இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3D வியூவில் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்போ நம்ம டிசைனில் போயிட்டு கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஏன்னா செக் பண்ண கண்டிப்பாக எரர் இருக்கும், நம்ம எதுவுமே கனெக்ஷன்ஸ் கொடுக்கல, அதனால நோன் கொடுத்துருங்க. நம்ம வந்து பிசிபின்னு டிசைட் பண்ணல, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இது இப்போதைக்கு தேவை. காம்பனன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்துருச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக்ல இருந்து ட்ரா பண்ண காம்பனன்ஸ் பிசிபி லேஅவுட்ல இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த காம்பனன் வந்து 3D பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து 2D கொடுத்துருப்பாங்க. 2D உங்களுக்கு வந்து இது மட்டும் 2D வியூவில் காமிக்கும். இல்லை உங்களுக்கு காம்பனன்ட் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 3D கொடுத்துருப்பாங்க. இந்த 3D கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே 3D வியூ காமிக்கும். நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த காம்பனன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3D வியூவில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு டைம் அங்கேயே ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. ப்ரிவியூ கொடுக்காட்டி பார்த்தீங்கன்னா இந்த 3D வியூ கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0.3, 0.4, 0.5, 0.6 கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட ஒவ்வொரு சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் 0.3 போதும் தான். என்ன கனெக்ஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிச் ஆன் பண்ணால் லைட் வந்து எரியணும். இதான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், பேசிக்கான கனெக்ஷன் தான். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்யூட் வரைய போகிறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எல்இடி வந்து தேவைப்படும். எல்இடி இங்கே இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டி நம்ம லைப்ரரியில் போய் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்கு. எல்இடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் இங்கே போட்டிருப்பாங்க. டிஹெச்னு போட்டாங்கன்னா அது வந்து த்ரூ ஹோல்னு அர்த்தம், இல்லாட்டி எஸ்எம்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன கலர் எல்இடி வேணுமோ அது வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 mmல ரெட்டும் க்ரீனும் இருக்கு. 5 mm லைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அந்த மாதிரி இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடலாம். அப்புறமா நம்மளுக்கு இப்போ ஒரு சுவிட்ச் வந்து தேவைப்படும். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி லைப்ரரியில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். கட், காப்பி, பேஸ்ட், அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்டேட் லைப்ரரின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த பின் வந்து இன்புட் வேணும், எந்தெந்த பின் வந்து அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். 2, 1 வந்து இன்புட்னு வச்சுட்டு 4, 3 வந்து அவுட்புட்னு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்புட்டாக அவுட்புட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்னு வச்சுக்கலாம். 1 வந்து இன்புட் ஒன்றும், 3 வந்து அவுட்புட்னு சொல்லி வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சேவ் ஆயிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வியூவும் காமிக்காது. ஜூம் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் டூல்ஸ்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மெயின் பவர் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். விசிசி, கிரவுண்டு, அப்புறம் ஒயரு, இந்த மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வச்சிங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைப்ரரி பற்றி பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎஸ் பார்ட்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணால் தான் இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா எல்சிஎஸோட எலக்ட்ரானிக். உங்களுக்கு எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்தே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜேஎல்சி பிசிபி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பிசியை இவங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசிபி வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஜெர்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும். நம்ம ஜெர்பர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண முடியும். லேயர் பார்த்தீங்கன்னா 2, 4, 6 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் 2ல. இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த கனெக்ஷன்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டையும் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து தேவைப்படும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயரிங் டூல்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயர் தான். இங்கே ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரையும் இந்த லைட்டோட கேத்தோட் டெர்மினலையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் இன்னொரு எண்டையும் நான் வந்து 1 வந்து இன்புட்னு செட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சோட 1லையும் ஜாயின் பண்ணிடுறேன். அப்புறமா எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வரும், இல்லாட்டி உங்களுக்கு வராது. இப்போ நம்ம விசிசியும் கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். இங்கே ஒயரிங் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா +5 volt இருக்கும். இந்த 5 volt பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடறேன். அப்புறமா கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதனால் கிரவுண்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இங்கே வச்சிடறேன். ஒன்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். லைட்டோட கேத்தோட எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். சுவிச் 3லேருந்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விசிசியில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சு. சுவிட்ச் போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகும். இதை பார்த்தீங்கன்னா சர்க்யூட் நம்ம இப்போ சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பிசிபி கன்வெர்ட் பண்ணும்போது உள்ளே போக முடியும். இல்லை டோட்டலாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து எஸ் செக் நோட்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே யாரை காமிக்கிறது பார்த்தீங்களா, கீழே வந்து போட்டிருப்பாங்க இன்கம்ப்ளீட் நெட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு ஒயர் கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுக்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா பிசிபி லேஅவுட்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். பிசிபி லேஅவுட்ல எப்படி சர்க்யூட் ட்ரா பண்ணுறது அதை பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம். கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் கரெக்டாக இருந்தாலும் எது வந்து எரர் தான் காமிக்கும்.
எஸ்ன்னு கொடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஸில் வந்து எரர் காமிக்கும். இங்கே எத்தனை காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த காம்போனண்ட்டோட நேம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். இந்த நெட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த காம்போனன்ட் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி காமிக்கும். இங்கே ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எரர் காமிப்பாங்க. 5 வோல்ட் கிளிக் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் நெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு டைம் நம்ம கரெக்டாக கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் எரர் காமிக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நோன் கொடுத்துட்டு நான் பிசிபி லேஅவுட்டை போய் பார்ப்பேன். கன்வெர்ட்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நோன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு இந்த லேஅவுட்டில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை வந்து எம்எம்லே செட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா காப்பர் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 இருக்கும். இது என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு வந்து டாப் லேயர் வந்து காப்பர் இருக்கணும், அதுவும் இல்லாமல் பாட்டம் லேயர் காப்பர் இருக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா 2 போட்டிருப்பாங்க. 4 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பரை வச்சு நம்மளுக்கு வந்து பிசிபி பிரிண்ட் ஆகி வரும். சர்க்கியூட் பெருசாக பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் லேயர் வந்து பெருசாகிட்டு போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிளாக வேணுமா இல்லாட்டி சர்க்கிளாக வேணுமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வச்சு காமிக்கிற அப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்ளைன் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு செலக்ட் பண்ண காம்பனன்ஸ்லாம் வைக்கணும். கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம 3D வியூ 2D வியூலையும் பார்த்துடலாம். நான் 2D வியூ கொடுக்குறேன். 2D வியூ கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த ஒரு பிசிபி பிளைன் பிசிபி மட்டும்தான் வரும், நம்மளுக்கு காம்பனன்ஸ்லாம் வராது. இப்போ நான் 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். 3D வியூவில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், நம்ம பார்த்தீங்கன்னா 3 mm லைட்டு, அப்புறம் இது வந்து த்ரூ ஹோல் சுவிட்ச். பார்த்தீங்கன்னா போர்டு கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ கலரில் இருக்குது, நான் வந்து பிளாக்னு கொடுக்குறேன். பிளாக்னு கொடுத்தீங்கன்னா போர்டு வந்து பிளாக் கலரில் மாறிடும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிசிபியில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கிமேட்டிக் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்கிமேட்டிக்கில் ஏதாச்சும் கனெக்ஷன்ஸில் ப்ராப்ளம் எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அதை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிபி லேஅவுட்டில் எப்படி நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் பிளேஸ் பண்ணி அதை வந்து கனெக்ஷன்ஸ் டயக்ராம் கொடுத்துட்டு அப்புறமா அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஜெர்பர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெர்பர் ஃபைல் வந்து எடுப்போம். ஏன்னா நீங்கள் எங்கேயாச்சும் பிசிபி வந்து பிரிண்ட் பண்ணணும்னு போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஜெர்பர் ஃபைல் தான் கேட்பாங்க. ஏன்னா ஜெர்பர் ஃபைலில் தான் உங்களுக்கு இதோட லே அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.